ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக பூண்டு பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் பூண்டு அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்ம என்ன தான் பூண்டு குழம்பு பூண்டு துவையெல்லாம் பண்ணினா கூட அந்தளவு குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் பூண்டு பொடி பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு நீங்கள் பூண்டு மசால் தோசை பூண்டு பொடி தோசை பண்ணி கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி இதை எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஒரு கப் போல் பூண்டு எடுத்திருக்கேன். இது நாட்டு பூண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக தாங்க இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா ரெண்டாக நீங்கள் வந்து கீரியை எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம தட்டி தட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம், ஏன்னா நல்லா வறுபடணும் அப்படிங்கிறதுக்காக தட்டிக்க போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். பூண்டு வறுக்கிறதுக்கு நம்ம உளுந்தோட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூனும் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் 1 டேபிள்ஸ்பூனும் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக நல்லெண்ணெயிலேயே நம்ம வறுத்தா கொஞ்சம் கசப்பு கொடுக்கும். நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தட்டி இருக்கேன்னு சொல்லிட்டு. சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பொன் உருவலாகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதை நீங்கள் ஃப்ளேமை கூட்டி வச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே பொரிஞ்சிருக்காது. அதனால் ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டுட்டு பாருங்கள் சூடாக இருக்கையில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறுனாக்கில் நல்ல மொறு மொறுனாயிரும். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 6-8 வரைக்கும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வழக்கமாக நீங்கள் இட்லி பொடிக்கு எவ்வளோ வைப்பீங்களோ அதை விட நீங்கள் 2 வத்தல் கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா பூண்டு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், நாட்டு பூண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். மிளகாத்தூளை வறுக்கையில் எப்போதுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் வந்து காம்போடு வறுத்துட்டு திரிக்கும் போது காம்பை எடுத்துக்கோங்க. காம்போடு வறுத்தால் தான் உங்களுக்கு கமராமல் இருக்கும். ஒரு கப் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன், வெள்ளை உளுந்து. 1 கப் உளுந்துக்கு 3/4 கப் பூண்டுலேருந்து 1 கப் வரைக்கும் பூண்டு சேர்த்துக்கலாம். நாட்டு பூண்டு அப்படிங்கிற நமக்கு 1/4 கப்பே போதும், ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து காட்டன் ஜாஸ்தியாக இருக்கும். இதையும் நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். சாதாரணமாக நம்ம வந்து இட்லி மிளகா பிடிக்க உளுந்து வறுக்கையில் இவ்வளோ எண்ணெய் ஊற்ற வேண்டியது இல்லைங்க. நம்ம பூண்டு வறுத்த எண்ணெய் மிச்சம் இருந்ததுனால அந்த இதுலேயே நம்ம வறுத்துக்கிறோம். வழக்கமாக நீங்கள் உளுந்து தனியாக வறுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே போதும். உளுந்து நல்லா செவக்க வறுப்பட்டாச்சு. இப்போ இதை எடுத்து தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். 1/2 கப் போல் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கணும். பூண்டு பொடிக்கு வந்து தேங்காய் துருவல் வறுத்து தேங்காய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்ல ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தலாம். தேங்காய் இந்த அளவுக்கு பொன்முருவலாக வறுபடணும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். கருவேப்பிலையை பொரிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பூண்டு அதெல்லாம் வறுத்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு. பரவாயில்ல, இதே பாத்திரத்துலேயே நீங்கள் சேர்த்து வறுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. கருவேப்பிலை வறுப்பட்டாக்கெல்லாம் அடுப்பை அணைச்சிட்டு இதுலேயும் உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு எடுத்துருக்கேன், கல்லுப்பு தான் இதுக்கு சேர்த்துக்கணும். காயப்பொடி அடுப்பை அணைச்ச பிறகு தான் சேர்த்துருக்கோம். அந்த சூட்டில் 1 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம வறுத்த பொருள் எல்லாம் தனித்தனியாக வச்சு ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் பூண்டு ஆறுனாக்கில் எந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகிட்டுன்ட்டு. ஆறுனாக்கில் நல்ல மொறுமொறுப்பு ஆகிடும். இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதெல்லாம் மொத்தமாக தெரிச்சிக்க கூடாதுங்க. முதல்ல உளுந்த பருப்பையும் மிளகாத்தலையும் 1 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். இதை குறை குறைன்னு திரித்த பிறகு நம்ம மற்ற பொருட்களை சேர்த்துக்கணும்.
எப்போதுமே இட்லி பொடி பூண்டு பொடியெலாம் ரொம்ப நைஸான பவுடராக திரிக்காமல் கொஞ்சம் குறக்குறப்பாக திரிச்சுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மசால் தோசை பண்ணையில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல இது ரெண்டையும் நம்ம திரிச்சிட்டு வந்துடலாம். மிளகாயத்தில் காம்பு எடுத்துக்கலாம். உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். உப்பு பெருங்காயத்தூள் வறுத்து வச்சதில் பாதி கருவேப்பிலை எப்போவுமே சேர்த்துக்கிறேன். இதோடு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் வந்து எண்ணெய் பசையாக இருக்குங்க, ஏன்னா நம்ம தேங்காயும் போட்டிருக்கோம் பூண்டையும் நல்ல எண்ணெயில் பொரிச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் பசை தெரியும். நம்ம பூண்டும் தேங்காயும் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு வாரம் 10 நாள் வெளியில் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அதுக்கு மேலே வச்சுக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் வெறும் பூண்டு உளுந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா கூட கொஞ்ச நாள் நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். இதை நீங்கள் வறுத்து திரிச்சாக்கே பாருங்களேன், உங்களுக்கு அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சத்துக்கு சத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.